படித்ததில் பிடித்தது படித்ததில் பிடித்ததில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி கதை வாங்க கதை என்ன சொல்லுதுன்னு கேட்போமா முனிவர் ஒருவர் பயங்கரமான ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தார் அவரோடு ஒரு நாயும் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தது முனிவர் தான் உண்ட காய்கறி பழங்கள் போக மிச்சத்தை அந்த நாய்க்கு அளிப்பார் அதுவும் அதை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்தது முனிவரோடு இருந்ததால் அதற்கு அசைவம் உண்ணும் ஆசை வரவே இல்லை ஒருநாள் திடீரென்று ஒரு சிறுத்தை அந்த நாயை கண்டு அதை வேட்டையாட துரத்தியது சிறுத்தையை கண்டு மிகுந்த அச்சம் கொண்ட அந்த நாய் முனிவரிடம் வந்து தஞ்சம் அடைந்தது நடந்தவை அனைத்தையும் அறிந்த முனிவர் பயப்பட வேண்டாம் நீ என்னுடைய குழந்தை மாதிரி உனக்கு எந்த ஆபத்தும் நேராமல் நான் பார்த்து என்று கூறி ஒரு மந்திரத்தை ஜபித்தார் தன் கமண்டலத்தில் உள்ள நீரை அந்த நாயின் மீது தெளித்தார் உடனே அந்த நாய் ஒரு மிக பெரிய சிறுத்தையாக மாறியது உடனே அது தன்னை விரட்டி வந்த சிறுத்தையை விரட்டி அடித்தது சிறுத்தையாக மாறினாலும் அந்த நாய் விசுவாசத்தோடு முனிவரின் காலையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது ஒரு நாள் திடீரென ஒரு புலி பயங்கர பசியோடு அந்த சிறுத்தையை துரத்த ஆரம்பித்தது மீண்டும் என்ன செய்வதென்று தெரியாமல் முனிவரிடம் வந்து சரணடைந்தது அந்த சிறுத்தை உடனே அவர் மீண்டும் மந்திரத்தை ஜபித்து தன் கமடலத்தில் உள்ள நீரை அந்த சிறுத்தை மீது தெளித்தார் உடனே அது பலம் பொருந்திய புலியாக மாறியது அதன்பின் பின் தன்னை துரத்தி வந்த புலியை ஓட ஓட விரட்டியது ஆனால் இப்பொழுது புலி பழைய மாதிரி காய்கறி பழத்தையெல்லாம் உண்பது கிடையாது முனிவருக்கு தெரியாமல் அவ்வப்போது வேட்டைக்குச் சென்று மான் முயல் என எது கிடைக்கிறதோ அதை வேட்டையாடி உண்டு வந்தது இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் மிக பெரிய யானை ஒன்று அந்த புலியை துரத்தியது மீண்டும் அந்த புலி முனிவரிடம் தஞ்சம் அடைய அவர் அதை ஒரு பலம் பொருந்திய சிங்கமாக மாற்றினார் காட்டிலேயே இதுதான் பலம் பொருந்திய சிங்கம் என்பதால் தான் தன் காட்டிற்கு ராஜா என்று கர்வத்தோடு திரிந்தது அதோடு முனிவரையும் எப்போதாவது ஒரு முறைதான் வந்து பார்த்தது மற்ற நேரங்களில் தனக்கு பிடித்த மிருகத்தினை வேட்டையாடிக் கொன்று உண்டு கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென ஒரு நாள் அந்த காட்டிற்கு வினோதமான மிருகம் ஒன்று வந்தது அந்த சிங்கத்தை விட மிக வலிமையாக இருந்தது அது இந்த சிங்கத்தை துரத்த ஆரம்பிக்க மீண்டும் அந்த சிங்கம் முனிவரிடம் தஞ்சமடைந்தது முனிவரோ மீண்டும் மந்திரத்தை ஜபித்து அந்த சிங்கத்தை சக்தி வாய்ந்த வேறொரு மிருகமாக மாற்றினார் அந்த மிருகமானது இப்பொழுது காட்டில் எதையுமே விட்டு வைக்காமல் அனைத்தையும் கொன்று தின்று கொண்டிருந்தது இந்த மிருகம் வரும் கேட்டாலே மற்ற மிருகங்கள் ஓடி ஒளிந்தன இதற்கு கர்வம் தலைக்கேறியது நம்மை கண்டு இந்த காட்டில் அனைவருமே அஞ்சி நடுங்குகின்றனர் ஆனால் இந்த முனிவர் மட்டும் எப்பொழுதும் நம்மை கண்டு அஞ்சுவதே இல்லையே ஆகையால் அவரை கொல்ல வேண்டும் என்று அந்த மிருகம் தீர்மானித்தது ஒரு நாள் முனிவரை கொள்வதற்காக அந்த மிருகம் பாய்ந்து வந்தது மிருகத்தின் நோக்கத்தை நன்கு அறிந்த முனிவர் மீண்டும் மந்திரத்தை ஜபித்து அதை ஒரு நாயாகவே மாற்றிவிட்டார் இந்த கதையின் நீதி கடவுள் நமக்கு கொடுத்ததை வைத்து நாம் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அதை வைத்து எதையும் அழிக்க நினைக்கக்கூடாது ஆமாங்க நமக்கு கிடச்சிருக்க இந்த வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை இந்த உலகம் ரொம்ப அழகான உலகம் அதை நம்ம அழகாக பாதுகாத்தோம்னா நம்மளையும் அது அழகாக பாதுகாக்கும் அதை விட்டுட்டு அதை போய் மாற்ற நினச்சோம்னா அந்த அழிவு நமக்கு தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்க பழகிக்கோங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரையும் மாற்றணும்னு நினைக்க வேண்டியதில்லை எல்லாரையும் மாற்றணும்னு நினச்சோம்னா நாம் தான் தூத்து போவோமே தவிர எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல ஸோ மாற்றன்றது நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் அதை அடுத்தவங்க மேலே திணிக்க வேண்டியது கிடையாது அதே மாதிரி இந்த வாழ்க்கையும் போராட்டம் நிறைந்தது தான் அதை வெற்றிகரமாக சந்தோஷமாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, நாளைக்கு வேறு ஒரு கதையோடு சந்திக்கலாம்